ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சமீபத்தில் ஆரம்பிச்சு இதோட 8th சீசன் மக்கள் மத்தியில் அதிக அளவு வரவேற்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த சீசனில் ரொம்ப நல்லா பாடி அதிக ரசிகர்கள் வச்சுருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி எஸ்பிபி அப்படின்னு செல்லமானக்கப்படுற நம்ம கிருஷாங் தான். இவர் பார்த்தீங்கன்னா இந்த வர என்ன பாட்டு பாடினார் மற்றும் அவங்க அம்மா மேடையிலேயே அழுதாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருந்துக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் ஒவ்வொரு சுற்றுகளை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா top10 செலெக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு கொண்டாடினாங்க. அதாவது 12 குழந்தைகளில் 10 குழந்தைகளை top10க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி நிகழ்ச்சி தான் இந்த வாரம் நடைபெற்றுச்சு. சிறப்பு விருந்தினரை யார் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்ம பிரியங்கா மாக்காப்பா வழக்கம் போட்டு தொகுத்து வழங்கினாங்க. நடுவர்களாக சித்ராமா, எஸ்பிபி சரண் சார், கல்பனா மேடம் மற்றும் சங்கர் மகாதேவன் சார் யாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த வாரம் கிருஷ்ணன் என்ன பாட்டு பாடினார்னா பொய் சொல்லக்கூடாது காதலி அப்படின்ற பாட்டை ரொம்பவே அருமை எடுத்து பாடியிருந்தார். பாடி முடித்ததும் எல்லோரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. குறிப்பாக நடுவர்கள், போட்டியாளர்கள், பார்வையாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று கிருஷ்ணங்க கை தட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எல்லா நடுவர்களும் கிருஷ்ணங்கு முத்தங்கள் கொடுத்தாங்க. 4 நடுவர்களும் இந்த வாரம் நடந்த பேட்டிலில் நம்ம கிருஷாங் தான் வெற்றி பெற்று சில்வர்க்கு வின் பண்ணார். அவங்க அம்மா அப்பா மூலமாக பார்த்தீங்கன்னா வெளி மேடைக்கே வந்து சூப்பர் சிங்கரில் பெற்றுக்குமாறு கிருஷாங் வலியுறுத்தினார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேடைக்கே வந்து இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காரு நம்ம கிருஷாங். மேலும் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்த அபிநய ட்ரெய்னர் மற்றும் ஸ்ரீகாந்துக்கு ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிருஷாங்கோட அம்மா மேடையில் அழுதுருக்காங்க. மூச்சு வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து சாதிச்சிருக்காரு நம்ம கிருஷாங் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிருஷாங்க்கு ரொம்பவே வெகுவாக பாடிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. குறிப்பாக சித்ராமா பார்த்தீங்கன்னா போன வாரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாட்டு பாடும்போது மூச்சு வர்றதில் கொஞ்சம் கெஸ் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸுங்கிட்ட சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம சித்ராமா. இந்த வாரம் எஸ்பிபி சரண் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இடையில பாடும்போது டெம்போ மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக டிப்ஸ் ஒன்று கொடுத்துருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப வெகுவாக பாதிக்கப்பட்டு இப்போ பழைய நிலைமைக்கு வந்து அருமையாக பாடிட்டுருக்காரு அப்படின்றது மேடையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. கிருஷ்ணாங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ரசிகர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வராங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கடவுள் அருளால் அவர் தான் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வென்று முதலிடம் பிடிப்பார் அப்படின்னு ரொம்பவே உறுதியோடு இருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறாங்க எல்லாருமே. குறிப்பாக பார்த்திமன் ராமமூர்த்தி அவரோட அப்பா மேலும் சாரு அவங்க அம்மா இவங்க தான் ரொம்பவே உறுதுணையாக இருக்காங்க கிருஷ்ணாங்க பார்த்துக்கிட்டு. நிச்சயமாக அவங்க சப்போர்ட்டோட இறுதிப் போட்டியில் போய் வென்று எல்லார்த்தோட நம்பிக்கையும் காப்பாற்றுவார். இசை உலகுக்கு குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு பெயர் வாங்கி கொடுப்பாரு கிருஷ்ணாங் அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே அவரோட காத்துட்ருக்காங்க. அவரோட குரல் வளத்துக்கு எல்லாருமே அடிமை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிருஷ்ணாங் பிடிச்சிருந்தா கீழே இருக்க மறக்காமல் காமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் பார்த்துக்கோங்க கிருஷ்ணாங் தகவலில் பயணம் செல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கிருஷாங் பேசுகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 1000 லைக்ஸ் வந்தது ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.